எல்லாரும் கவனமா பாதுகாப்பா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய கிருபையினால இன்னைக்கும் அக்கா உங்களுக்கு ஒரு புதிய கதையோடு வந்திருக்கேன். பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு இன்னொரு நபரை குறிச்சுதான் நாங்க பார்க்க போறேன். இந்த எஸ்தர் என்பவள் யூத பெண். எஸ்தர் மிகவும் அழகுள்ளவள். எஸ்தர் என்னும் பெயருக்கு நட்சத்திரம் என்று பொருள். பாரசீகத்தை அகஸ்வேரு என்ற மன்னன் அரசாண்டான். அவன் இந்தியா முதல் ஈத்தியோப்பியா வரை 127 மாகாணங்களை ஆட்சி புரிந்தான். அந்த மன்னன் 127 மாகாணங்களில் தனக்கு கீழாக இருக்கும் அமைச்சர்களுக்கும் மந்திரிகளுக்கும் பெரிய விருந்து பண்ணினான். ராணி வஸ்தியையும் அந்த விருந்துக்கு வரவழைத்து தனது அமைச்சர்களுக்கும் மந்திரிமார்களுக்கும் ராணியின் அழகை காண்பிக்க வேண்டும் என்று அரசன் நினைத்தான். அதற்காக ராணி விலையுயர்ந்த துணியை உடுத்தி ஆபரணங்களை அணிந்து சபை கூட்டத்திற்கு மத்தியில் வர சொன்னான். ராணியோ வருவதற்கு விரும்பவில்லை. அரசன் இந்த மறுப்பை தனக்கு அவமானமாக எண்ணினான். எனவே அவளை ஒதுக்கினான். பாரசீக நாட்டில் அழகுள்ள பெண்களில் ஒருத்தியை தெரிந்து கொண்டு அவளை ராணியாக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. அதற்காக பல கன்னி பெண்களை கொண்டு வந்தார்கள். அவர்களில் அரசனுக்கு மிகவும் பிடித்தவள் எஸ்தர். இந்த எஸ்தர் யூத குலத்தவள். இவள் மொர்தெகாய் என்பவனின் வளர்ப்பு மகள். மொர்தெகாய் சொன்ன பிரகாரம் அவள் ஒரு யூத பெண் என்பதை மறைத்தாள். மொர்தெகாய் எஸ்தரின் நிலை எப்படி உள்ளது என்பதை அறிய அந்தப்புறத்தை சுற்றித் திரிவான். அரண்மனையில் பணி செய்யக்கூடிய இருவர் அரசனை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று பேசிக் கொண்டார்கள். இந்த செய்தியை கேட்ட மொர்தெகாய் ராணியாகிய எஸ்தரிடம் சொன்னான். அவள் அரசனுக்கு தெரியப்படுத்தினாள். அரசன் அதை குறித்து விசாரிக்கையில் உண்மை என்று தெரிய வந்தது. அந்த இருவருக்கு தூக்கு தண்டனை கிடைத்தது. அரசனுக்கு செய்த இந்த நன்மையை குறித்து அறிவித்த மொர்தெகாயை பற்றி அரசனின் புத்தகத்தில் எழுதப்பட்டது. அரசன் ஆமான் என்பவனை அதிகமாக கௌரவித்து தன் அருகில் வைத்துக் கொண்டிருந்தான். ஆமான் அதை மேட்டிமையான பார்வையோடு அனைவரையும் தனக்கு வணங்கும்படி சொன்னான். மொர்தெகாய் மட்டும் அவனை வணங்கவில்லை. இந்த விஷயத்தை பார்த்த ஆமான் மொர்தெகாய் இனத்தின் மீது பகை வளர்த்தான். ஒரு நாள் அரசனிடம், இந்த யூதர்கள் அனைவரும் மேட்டிமை கொண்டவர்கள் என்றும் அவர்கள் அரசனுடைய கட்டளைகளை மீறி என்று பொய் சொன்னான். அரசன் யூதர்கள் அனைவரையும் 12 மாதத்தில் ஒரே நாளில் கொல்ல வேண்டும் என்று எழுத்துப்பூர்வமாக எழுதி தன்னுடைய மாகாணங்களுக்கு அரச முத்திரையோடு அனுப்பினான். மொர்தெகாய் இந்த செய்தியை கேட்டு மிகவும் வருத்தப்பட்டான். அரசனிடம் எப்படியாவது மன்றாடி யூதர்களை காக்கும்படி எஸ்தரிடம் இந்த செய்தியை சொல்லி அனுப்பினான். இந்த காரியத்துக்காகவே நீ ராணியானாய், எனவே நம் இன மக்களுக்காக இந்த உதவி செய் என்றான். அப்பொழுது எஸ்தர் 3 நாட்கள் உபவாசித்து மக்களுக்காக நான் இறந்தாலும் பரவாயில்லை என்று அரசனிடம் சென்றாள். முன்னதாக அனுமதியின்றி அரசனை பார்க்க யாருக்கும் உத்தரவு இல்லை, அரசன் கோபப்படுவார் என்று அறிந்தும் எஸ்தர் அரசனிடம் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தாள். எஸ்தர் அரச உடையை தரித்து ஆபரணங்களை அணிந்து ராஜாவை பார்க்க சென்றாள். அரசன் அவளை பார்த்தான். எதற்காக வந்தாய் என்று கேட்டார். எஸ்தர் சொல்ல வந்த செய்தியை சொல்லாமல், நீரும் ஆமானும் நான் வைக்கும் விருந்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்றாள். ஆமான் தன்னுடைய மனைவியிடம், மொர்தெகாயை அரண்மனை பார்க்க எனக்கு மனம் இல்லை என்றான். அதற்கு அவளும் அவனுடைய தோழர்களும் ஒரு யோசனை சொன்னார்கள். ஒரு பெரிய கம்பை நட்டு அந்த கம்பிலே அவனை தூக்கிலிட அரசனிடம் உத்தரவு பெற்றுக்கொள் என்றார்கள். ஆமான் அவ்விதமாக ஒரு பெரிய கம்பை தயார் செய்தான். அன்று இரவு அரசனுக்கு தூக்கம் வரவில்லை. அரசனின் புத்தகத்தை வாசிக்க சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தான். அதிலே அரசனை காப்பாற்றின அந்த செய்தியை கேட்டு அதற்கு பதிலாக அரசன் அவனுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்று அறிந்து அரசன் மொர்தெகாயை கௌரவிக்க வேண்டும் என்று நினைத்தான். அந்த நேரம் இங்கே வந்த ஆமானிடம், நான் ஒருவரை கௌரவப்படுத்த நினைக்கிறேன், அவனை எவ்விதமாக கௌரவிக்க வேண்டும் என்று கேட்டான். அவன் தன்னை கௌரவிப்பதற்காக என்னிடம் கேட்கிறார் என்று நினைத்து கொண்டு ஆனந்தப்பட்டான். அரசனே, நீர் கௌரவப்படுத்த நினைக்கும் மனிதனை அரச உடையை அணிவித்து அரசன் ஏறும் குதிரையின் மீது அமரச் செய்து அரச வீதியில் பவனி வர வேண்டும். அரசன் கௌரவிக்க நினைக்கும் மனிதனை இவ்விதமாக கௌரவிக்க வேண்டும் என்றான். இந்த பணியை ஒரு கௌரவ மனிதன் மூலமாக செய்ய வேண்டும் என்றான். அப்பொழுது அரசன், நான் மொர்தெகாயை நீ சொன்னபடி கௌரவிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், நீ குதிரையின் அருகே நடந்து பவனி வர வேண்டும் என்றான். அவன் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. அரசன் சொன்ன விதமாக செய்தான். மனம் நொந்து வீட்டிற்கு சென்றான். நடந்த காரியத்தை தன் மனைவியிடம் சொன்னான். அதற்குள்ளாக அரண்மனையில் இருந்து ஒருவன் வந்து அரசனின் விருந்துக்கு வர சொல்லி தகவல் வந்தது. விருந்து உண்கையில் ராணியிடம், மிகவும் நெருங்கி உனக்கு என்ன
என்ன வேண்டுமோ கேள், நான் தருகிறேன். என்னுடைய அரசாட்சியில் பாதி வேண்டுமென்றாலும் தருகிறேன் என்றான். எஸ்தர் இவ்விதமாக சொன்னாள், அரசனே, என் உயிரையும் என் இன மக்களின் உயிரையும் வாங்குவதற்கு நயவஞ்சகத்தோடு இருக்கிறான். நீங்கள் எங்கள் மீது கருணை வைத்து உயிரை காக்க வேண்டும் என்று வேண்டினாள். அப்பொழுது அரசனுக்கு மிகவும் கோபம் வந்தது. உன்னுடைய உயிரை வாங்க திட்டம் தீட்டின இந்த துன்மார்க்கன் யார் என்று அரசன் கேட்டான். அதற்கு எஸ்தர், உமக்கு முன்பாக இருக்கும் இந்த ஆமான் தான் என்றாள். அரசன் உடனே அவனை தூக்கிலிடும்படி ஆணையிட்டான். ஆமான் தயார் செய்த அந்த கம்பியின் மீதே அவனை தூக்கிலிட்டார்கள். தான் தோண்டிய குழியில் தானே விழுந்தது என்பது போல அவன் விஷயத்தில் உண்மையானது. ஆமானுக்கு பதிலாக மொர்திகாயை அமைச்சராக நியமித்தார். இவ்விதமாக எஸ்தர் ராணியாக இருந்து யூத இனத்தை காப்பாற்றினாள். என்ன குட்டி, நீ பாத்தீங்களா யார் இருக்க இந்த கதையில? எஸ்தர் தானே. ஆமா, அவங்க யாரு? எஸ்தர் ஒரு ராணி, அகஸ்வே ராஜாட ராணியா இருக்காங்க தானே. எங்கட வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டுல ரெண்டு பெண்கள்ட பேர் தான் இருக்குது புத்தகமா, அதாவது ரூத், எஸ்தர். இன்னைக்கு நாங்க எஸ்தரை தான் பார்க்க போறோம். பாருங்க, எஸ்தர் வந்து சின்னதுல இருந்து வளர நேரம் அவங்களுக்கு அம்மா அப்பா இல்ல தானே, ஆனா அவங்களோட மாமா தான் அவங்கள வளர்த்து வராங்க. அவங்க பாருங்க ரொம்ப அழகானவங்களும் ரொம்ப புத்திசாலியானவங்களும் இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, எப்பயுமே எந்த காரியத்தை எடுத்தாலும் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணி தான் அவங்க ஒரு காரியத்தை தொடங்குவாங்க. எங்களோட வாழ்க்கையை பார்த்து நாங்க எப்படி இருக்கோம்? நாங்களும் அப்படியா? எஸ்தர போல புத்திசாலித்தனமா ஒவ்வொரு காரியத்தையும் திட்டப்படுத்தி செய்யறோமா? நாங்க இனிமேல் நாங்க என்ன பண்ணணும்? எந்த காரியத்தை எடுத்தாலும் தொடக்கத்துல நாங்க கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணி அது சரியா பிள்ளையான்னு பார்த்து திட்டப்படுத்த செய்ய பழகி கொள்ளணும். அது மட்டும் இல்ல, அவங்க பாருங்க சிறு பிராயத்திலே நான் சொன்னேன், அவங்க வந்து அவங்க மாமா கிட்ட வளர்ந்தாங்க. அவங்க ரொம்ப கீழ்ப்படிவுள்ள பணிவுள்ள ஒரு பெண்ணாக இருக்காங்க. நாங்களும் அப்படியா? எங்களோட பெற்றோருக்கு கீழ்ப்படுறோமா? எங்களோட பெரியவங்களுக்கு கீழ்ப்படுறோமா? இனி நாங்க அப்படி கீழ்ப்படிஞ்சு கடவுள்கேற்ற பிள்ளையா வாழ. அவங்க பாருங்க ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபம் பண்ணி தொடங்கினால தான் அவங்களுக்கு வந்து ஒரு ராணியா, பாருங்க அந்த நாட்டுட ராணியாக மாற கிடைக்குது. வெறும் அவங்க ஒரு யூத இனத்தவங்களா இருக்கிறாங்க. அவங்க அவங்க நாட்டு மேல ரொம்ப அன்பானவங்களாவும் அந்த மக்கள் மேல ரொம்ப அன்பா இருந்தாங்க தானே. இந்த கதையில பாத்தீங்களா அவங்க நாட்டுக்காக எவ்வளவு பாடுபட்டு எவ்வளவு திட்டப்படுத்தி அந்த நாட்டு மக்களையும் அந்த நாட்டையும் காப்பாத்துறாங்கன்னு தானே. நாங்களும் அது போலதான். எங்களோட நாடு என்னது? இலங்கை நாடு தானே. எங்களோட இலங்கை நாட்டிலையும் நாங்களும் ஒரு எஸ்தர போல இருக்கணும். எஸ்தர போல ராணி ஆகலாட்டியும் எஸ்தர போல ஒரு திட்டமுள்ள ஒரு புத்திசாலியான இயேசுவின் கடவுளின் பிள்ளையாக நாங்களும் வாழணும், சரியா? எங்களையும் கடவுள் ஒவ்வொரு காரியத்துக்கு அழைக்கிறாரு. அப்படி அழைக்கிற நேரம் நாங்க ஏதா எங்களால முடியாது அப்படி சொல்றோமா? அப்படி நீ சொல்லவே கூடாது. பாருங்க, எஸ்தர் கிட்ட அவங்களுக்குள்ள மறைந்திருந்த நிறைய திறமைகள் இருந்துச்சு தானே. அது போல கடவுள் அவங்களுக்கு தந்த அந்த ராணின்னு அந்த அதிகாரத்தை தவற பயன்படுத்தினாங்களா? இல்ல, அவங்களுக்கு கிடைச்ச அதிகாரத்தை அவங்க ஒழுங்காக திட்டப்படுத்தி கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சுட்டு வந்தாங்க. அது போலதான் எங்களுக்கும் கடவுள் அழைக்கிற நேரம் நாங்க முன் வந்து செய்ய பழகிக்கொள்ளும். அப்பதான் எங்களுக்குள்ள இருக்க மறைந்த தாளந்துகளும் அவரு நினைத்த காரியமும் அழகா நடைபெறும், சரியா? இங்க பாருங்க, அக்கா ஒரு கைவேலை செஞ்சிருக்கேன். எஸ்தர், எஸ்தர் இது கதை வந்து எஸ்தர் புத்தகத்துல முதல் 10 அதிகாரங்கள்ல நாங்க பார்க்கலாம். செஞ்சிடும் பண்ணுவோம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அழகிய காலை பொழுதை தந்து கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட உமது வேதாகமத்தில் உள்ள எஸ்தரை குறித்து படித்தோம் அப்பா. அப்ப நாங்களும் எஸ்தரை போல அழகுள்ள அறிவுள்ள உமது உமக்கேற்ற பிள்ளையாக வாழ நீரே கிருபை செய்யும் சுவாமி. அப்ப நாங்களும் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் சுவாமி உமக்கேற்ற உம்மிடம் ஜெபித்து உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து திட்டப்படுத்தி செய்ய எங்களுக்கு அந்த ஞானத்தை தாரும் சுவாமி. அப்பா, அது போல சுவாமி எஸ்தர் பாருங்க சுவாமி அவருடைய நாட்டுக்காக எவ்வளவு பாடுபட்டார் என்று நாம் அறிவோம் அப்பா. அது போல சுவாமி எமது நாட்டிலும் சுவாமி இலங்கை நாட்டில் இன்று நடக்கும் சூழ்நிலை நீர் அறிகிறீர் சுவாமி. கொரோனாவினால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு
நிறைய பேர் இறக்கிறார்கள் சாமி, அவர்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. அதுபோல நீங்களும் எப்பொழுதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று துதிக்கிறோம் சாமி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. பாருங்க, எஸ்தர் அவங்க நாட்டுக்காக அவங்க முன் வந்து ஜெபித்து செஞ்சனால தான் அவங்க அந்த நாட்டை வந்து பாதுகாத்தாங்க. அது போல நாங்களும் எப்பயுமே எந்த காரியத்தை தொடங்கினாலும் ஜெபம் பண்ணி தொடங்கணும். அது போல எங்களோட நாட்டுக்காக முக்கியமா ஜெபம் பண்ணணும். இன்னொரு கதையோட அக்கவங்களை சந்திக்க வரேன். பாய்.